10 சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானத்தில் வலியுறுத்துகிறார். தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் தொடங்கியிருக்கும் நிலையில் இது தொடர்பான நிகழ்ச்சி நிரல் சற்று முன் வெளியானது. அதன்படி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். பின்னர் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்படும். பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் சங்கரையா, பங்கார அடிகளார் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதைத் தொடர்ந்து மசோதாக்களை திருப்பி அனுப்பிய ஆளுநர் செயலுக்கு எதிராக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிகிறார். 15வது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களும் 16வது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 8 மசோதாக்களும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த சட்ட முன்வடிவுகளை எந்த காரணமும் இன்றி ஆளுநர் திருப்பி அனுப்பியது ஏற்புடையது அல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசவுள்ளார். அரசியல் அமைப்பின் 200வது பிரிவின்படி நிராகரிக்கப்பட்ட மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்துகிறார்.